ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சுவையான சத்தான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கப்பு, சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த சிறுபருப்பை நல்ல ஒரு மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், மூணு பூண்டு சேர்த்துருக்கேன் நான் இதில். இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 3 சிட்டிகை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்தால இப்போ கடுகு டப்பாவில் இருக்கிற ஸ்பூனுக்கு வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு குட்டி ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அதுபோல் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பை வேக வைக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 4 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சில குக்கர் சீக்கிரம் வெந்துடும், அதுவும் நீங்கள் போட்டிருக்க தண்ணியோட அளவை பொறுத்து சிலது வந்து விசில் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து 4 விசிலுக்கு நான் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை நல்ல குச்சி எதுவும் இல்லாமல் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச மரத்தில் இருந்து எடுத்ததுதான். இந்த மரம் தான் அது, ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இருக்கிற இலைகளை நான் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது. இப்போ பாருங்கள், பருப்பு வெந்தாச்சு. இப்போ நம்ம ஆஞ்சி அதே டைமில் கழுவி வச்சுருக்கிற இந்த முருங்கை இலைகளை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருந்தது, அதை நான் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ முருங்கை இலைகளை சேர்த்துட்டப்புறம் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு இன்னும் ஒரு 2 விசிலுக்கு வந்து நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கீரையை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கீரை வந்து அவ்வளோ வந்து நமக்கு அதில் சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ உங்கள் அன்றாட சாப்பாட்டில் அதை நிறையவே சேர்த்துக்கோங்க. இது எஸ்பெஷலி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கீரை வந்து ரொம்ப நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிப்பு செஞ்சு அது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான். கீரை பார்த்திங்கன்னா இந்த எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கும் அதே டைமில் அயன் சத்து நிறைஞ்ச ஒரு கீரைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து நான் தாளிப்பு செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சிட்ட உடனே நான் ஒரு காரத்துக்கு வந்து நல்ல ஒரு வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு போதும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த ஆல்ரெடி ரெடியாக இருக்குல்ல, இந்த பருப்பு முருங்கைக்கீரையும் வந்து நம்ம இதில் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். பார்த்திங்கன்னா இந்த அந்த இலையோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆலிவ் க்ரீனாக அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிள், ஹெல்த்தி, அதே டைமில் டேஸ்டியான ஒரு குழம்பு நம்ம செஞ்சாச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.